காலை வணக்கம் மாணவர்களே, இன்று நாம் 8ஆம் வகுப்பில் உள்ள இயல் 7இல் இடம்பெறக்கூடிய உரைநடை பாரத ரத்னா எம்ஜி ராமச்சந்திரன் என்கின்ற உரைநடை உலகத்தை பற்றி தான் நாம் பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்னாடி வந்து உங்களுக்கு விடுதலை திருநாள், விடுதலை திருநாளில் வந்து உங்களுக்கு அந்த சிந்தனை வினாவானது கொடுக்கப்படாமல் இருக்கின்றது. அதனை நான் இப்பொழுது உங்களுக்கு எழுதி போடுகின்றேன். நீங்கள் கரும்பலகை பார்த்து உங்களுடைய தமிழ் நோட்டில் வந்து எழுதி வைத்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நம்ம பாரத ரத்னா எம்ஜி ராமச்சந்திரன் உரைநடையை வந்து நம்ம அடுத்து பார்க்கலாம். முதல் சிந்தனை வினா, இதை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க. சிந்தனை வினா, சிந்தனை வினா பக்கம் எண் வந்து, பக்கம் எண் 149, இதில் வந்து நாட்டுப்பற்றை, நாட்டு பற்றை வளர்க்கும் வகையில், வளர்க்கும் வகையில் இந்த சிந்தனை வினாவை நம்ம எழுதி முடித்ததுக்கப்புறம் நம்ம இந்த உரைநடையை பார்க்கலாம். நாட்டுப்பற்றை வளர்க்கும் வகையில் விடுதலை, விடுதலை நாளை, விடுதலை நாளை எவ்வாறு எவ்வாறு கொண்டாடலாம், எவ்வாறு கொண்டாடலாம், எவ்வாறு கொண்டாடலாம். இதற்கான விடை, விடுதலை விடுதலை போராட்ட நிகழ்வு, விடுதலை போராட்ட நிகழ்வு, விடுதலை போராட்ட நிகழ்வு காட்சிகளை, காட்சிகளை நாடகமாக, நாடகமாக நாடகமாக நடத்தலாம், நாடகமாக நடத்தலாம். அடுத்ததாக விடுதலை, விடுதலை வீரர்களைப் போல, விடுதலை வீரர்களைப் போல, விடுதலை வீரர்களைப் போல வேடமிட்டு, வேடமிட்டு விடுதலை வீரர்களைப் போல வேடமிட்டு அவர்தம் செயல்களை, அவர்தம் செயல்களை, செயல்களை எடுத்து கூறலாம், எடுத்து 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 கூறலாம். இப்போ சிந்தனை வினா பக்கம் எண் 149 விடுதலை திருநாள் என்கின்ற கவிதை பேழையினுடைய குருவினா சிறுவினால நம்ம பார்த்துட்டு சிந்தனை வினா மட்டும் உங்களுக்கு கொடுக்கப்படாமல் இருந்தது. அதனை தான் நான் இப்பொழுது எழுதி போட்டிருக்கின்றேன். சிந்தனை வினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டுப்பற்றை வளர்க்கும் வகையில் விடுதலை நாளை வந்து எவ்வாறு கொண்டாடலாம் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. விடுதலை போராட்ட நிகழ்வு காட்சிகளை நாடகமாக நடத்தலாம், அதாவது பள்ளியிலேயோ இல்லை நம்ம எங்கே வந்து விடுதலை நம்ம பணியாற்றக்கூடிய நிறுவனங்களில் இந்த விடுதலை திருநாளை வந்து நம்ம கொண்டாடுறோமோ அங்கே வந்து நம்ம நாட்டுப்பற்று, அதாவது பேட்ரியாட்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்களே தேசப்பற்று, இந்த விடுதலை போராட்ட நிகழ்வு காட்சிகளை நம்ம வந்து என்ன பண்ணலாம், நாடகமாக வந்து நடத்தலாம். அது மட்டும் இல்லாமல் விடுதலை வீரர்களைப் போல வேடமிட்டு அவர்கள் தம் செயல்களை வந்து எடுத்துக்கொள்ளலாம். அவங்க என்னென்னலாம் வந்து இந்த இந்தியாவில் சுதந்திரம் கிடைக்கிறதுக்காக, விடுதலை கிடைக்கிறதுக்காக என்னென்னலாம் வந்து செஞ்சாங்க அப்படின்றத நம்ம சொல்லலாம் அப்படின்றத அதனுடைய விடை, இதை வந்து நீங்கள் எழுதி கொள்ளணும். அதாவது விடுதலை திருநாள் அந்த கவிதை பேழையில் உள்ள சிந்தனை வினா வந்து நீங்கள் எழுதிக்கணும், நீங்கள் மாற்றி வந்து எழுதிடக்கூடாது. அடுத்ததாக நம்ம பாரத ரத்னா எம்ஜி ராமச்சந்திரன் உரைநடையை வந்து பார்க்க போகிறோம்.
பாரத ரத்னா எம்ஜி ராமச்சந்திரன் என்கின்ற உரைநடை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வகுப்பில் வந்து பார்க்க போகிறோம். எம்ஜிஆரை வந்து தெரியாதவங்க யாருமே வந்து இருக்க முடியாது இல்லையா. எல்லாருக்குமே வந்து நமக்கு எம்ஜிஆர் அவர்களை வந்து தெரியும். அவர் புரட்சி தலைவர் அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய ஞாபகத்துக்கு வந்து யார் வருவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரத ரத்னா எம்ஜி ராமச்சந்திரன். அவருடைய பிறந்த நாளன்று அவங்களுடைய பாடல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, நிறைய பாடல்கள் அவர் நடித்த திரைப்பட பாடல்களை வந்து போடுவாங்க. அப்போதே நமக்கு தெரியும் அவங்களுடைய பிறந்த நாள் அப்படின்ட்டு. இவர் வந்து எங்கே பிறந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவை வந்து சேர்ந்தவர்கள் தான் வந்து எம்ஜி ராமச்சந்திரன். இவர் எம்ஜிஆரின் பெற்றோர் குடும்பத்துடன் வந்து எங்கே வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவிலேருந்து இலங்கைக்கு வந்தாங்க. இலங்கைக்கு குடிபெயர்ந்தனர், அதாவது இலங்கையில் பிழைக்கிறதுக்காக வந்தாங்க. எங்கேருந்து வந்தாங்க, கேரளாவிலேருந்து எங்கே வந்தாங்க, இலங்கைக்கு வந்தாங்க. அவங்களுடைய பெற்றோர் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபாலன், பெற்றோர் பெயர், பெற்றோர் பெயர் வந்து என்னது கோபாலன், கோபாலன் சத்யபாமா, சத்யபாமா. இவங்க வந்து எப்போ வந்து பிறந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1917 ஜனவரி மாதம் வந்து இவங்க பிறந்தாங்க. அதாவது எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் வந்து எந்த ஊரை வந்து சேர்ந்தவங்க, கேரளாவை வந்து சேர்ந்தவர்கள். அதுக்கப்புறம் அவங்களுடைய குடும்பத்தில் உள்ள அப்பா அம்மாலாம் வந்து எங்கே குடிபெயர்ந்து வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலங்கையில் வந்து குடிபெயர்ந்தாங்க. இவங்களுடைய பெற்றோர் கோபாலன் சத்யபாமா. இவர் வந்து 1917 ஜனவரி திங்கள் வந்து பிறந்தவங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து இறந்துவிட வறுமையின் காரணமாக தான் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் சிறு சிறு கதாபாத்திரங்களில் வந்து நடித்து தான் வந்து அவர் திரைப்படத்தில் நடிக்கவும் வாய்ப்பை வந்து பெற்றார். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தலைவராகவும் வந்து இவர் இருந்திருக்காரு. இப்போ நம்ம பாடப்பகுதிக்கு போயிடலாம். இப்போ நுழையும் முன் தான் எடுத்துக்கொண்ட செயலில் வெற்றியாளராக விளங்கிவிட வேண்டும் என்கின்ற எண்ணம் எல்லோருக்கும் உண்டு. எல்லாருக்குமே வந்து நம்ம ஏதாவது ஒரு செயலை செஞ்சோம் அப்படின்னா அதை நம்ம வெற்றி உடையதாக வந்து செய்யணும், மற்றவங்க வந்து அந்த செயலை பாராட்டணும் அப்படின்னு தான் வந்து நினைப்போம் இல்லையா. அதே மாதிரி எண்ணியதை எண்ணியவாறே செய்து முடிக்கும் வல்லமை சிலருக்கே வாய்க்கும். எல்லாருக்குமே அந்த வெற்றி வந்து கிடைக்காது. அதில் வந்து ஒரு சிலருக்கு மட்டும்தான் வந்து அந்த வெற்றியானது வந்து கிடைக்கும். அத்தகையோர் மக்கள் மனதில் தலைவராக நின்று வாழ்கிறார்கள். இப்போ காமராசர், அது மட்டுமல்லாமல் அறிஞர் அண்ணா, எம்ஜி ராமச்சந்திரன் இவர்கள்லாம் வந்து இருந்த முதலமைச்சராக நம்மளுடைய தமிழ்நாட்டில் வந்து இருந்தாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். அத்தகைய தலைவரை பற்றி அறிந்து கொள்வோம். இப்போ நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரத ரத்னா எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை தான் நம்ம பார்க்க போகிறோம். இவர் கும்பகோணத்தில் உள்ள ஆணையடி பள்ளி நண்பர்கள் உணவு இடைவேளையின் போது மாணவர்கள் ஆங்காங்கே அமர்ந்து தாம் கொண்டு வந்த உணவை உண்கின்றனர். அதாவது கும்பகோணத்தில் உள்ள ஆணையடி பள்ளியில் தான் வந்து இவர் படித்தார். தமிழகத்துக்கு குடிபெயர்ந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா. இப்போ எங்கே போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம். கும்பகோணத்தில் உள்ள ஆணையடி பள்ளி கும்பகோணத்தில் உள்ள ஆணையடி பள்ளியில் தான் இவங்க வந்து படித்தாங்க. யார், எம்ஜி ராமச்சந்திரன். அப்போ வந்து அவங்களுக்கு உணவு இடைவேளை, மதியத்தில் நண்பகலில் வந்து உணவு இடைவேளை வந்து கொடுப்பாங்களே, அப்போ வந்து எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்களா, அங்கங்கே உட்காந்து சாப்பிட்றாங்க. ஆனால் ரெண்டு பேர் மட்டும் சாப்பிடவே இல்லை, உடன் பிறந்தோர் இருவர் மட்டும் வந்து சாப்பிடவே இல்லை, பசியோட ஒரு ஓரமாக அமர்ந்திருக்காங்க. அந்த இருவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரும் அவருடைய தம்பி. பசிக்குது அண்ணா என்கிறான் தம்பி. கொஞ்சம் பொறுத்துக்கோ தம்பி, மாலை வீட்டுக்கு போனதும் சாப்பிடலாம் என்கிறான் அண்ணன். அம்மா ஏன் நமக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்புறதில்லை. உடனே என் தம்பி என்ன சொல்கிறான், ரொம்ப எனக்கு பசிக்குது, எல்லாருமே மதிய உணவு இடைவெளியில் வந்து என்ன பண்ணுறாங்க, சாப்பிட்றாங்க, ஆனால் இவங்க ரெண்டு பேர் மட்டும் சாப்பிடாம வந்து அமர்ந்திருக்காங்க. அப்போ தம்பி அண்ணனை பார்த்து என்ன சொல்கிறான், எனக்கு ரொம்ப பசிக்குது, நம்ம அம்மா மட்டும் ஏன் வந்து நமக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்புறதே இல்லை அப்படின்னு வந்து கேட்குறான்.
வீட்டு வேலை செஞ்சு அம்மா கொண்டு வர பணம் நமக்கு ஒரு வேளை சாப்பாட்டுக்கு தான் போதுமானதாக இருக்குது. அண்ணன் என்ன சொல்கிறான், நம்மளுடைய அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அப்பா இல்லை இல்லையா, சிறு வயதுலேயே அவங்க அப்பா வந்து இறந்துட்டாங்க. அவங்க அம்மா என்ன வேலை செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டு வேலை தான் வந்து செய்வாங்க. அதுலேருந்து எடுத்துகிட்டு வரக்கூடிய பணம் வந்து ஒரு வேளை சாப்பாட்டுக்கு தான் அவங்களுக்கு போதுமானதாக வந்து இருக்கும். அம்மா என்ன செய்வாங்க, பாவம் வீட்டு வேலைக்கு போயிருக்கிற அம்மா மாலையில் எப்படியும் அரிசியோடு வருவாங்க. வீட்டு வேலைக்கு நம்ம அம்மா போயிருக்காங்க, கண்டிப்பாக வந்து வீட்டு வேலை முடிச்சுட்டு அவங்க மாலை வீட்டுக்கு வரும்போது அரிசி வாங்கிட்டு வருவாங்க. நம்ம அப்போ போய் சாப்பிடலாம் அப்படின்னு வந்து அவங்க அண்ணன் சொல்கிறார். நமக்கு ஏதாவது உணவு சமைச்சு தருவாங்க என்று தம்பியை அணைத்து கொண்டு ஆறுதல் கூறுகிறான் அண்ணன். இருவரும் என்ன பண்ணுறாங்க, அந்த பசியோடையே வந்து சாப்பாடு இல்லை, எல்லாரும் வந்து அந்த பள்ளிக்கூடத்தில் வந்து சாப்பிட்றாங்க, ஆனால் இவங்க ரெண்டு பேர் மட்டும் பசியில் சாப்பிடவே இல்லை. இருவரும் பசியோட என்ன பண்ணுறாங்க, பாடம் படிக்கின்றனர். காலம் வேகமாக சுழல்கின்றது. இந்த உலகமானது யாருக்காகவும் என்ன ஆகாது, காத்திருக்காது இல்லையா, அப்போ உலகமானது சீக்கிரமாக சுழலுது சுத்துது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த சிறுவர்களில் தம்பி இப்போது தமிழ்நாட்டின் முதலமைச்சர். தம்பி தான் யார், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். அவர் தான் யார், எம்ஜி ராமச்சந்திரன். பசியால் வாடிய தமது இளமை கால நினைவுகள் இப்போதும் மறையாமல் அவரது உள்ளத்தில் சுற்றி கொண்டே இருக்கின்றன. தான் படிக்கும்போது பசியால் இருந்தோம், பசியோட என்ன பண்ணுறாரு, அவர் வந்து பாடங்களை வந்து படித்தாரு. ஆனால் நம்மளை மாதிரி சில குழந்தைகள் வந்து பசியால் இருக்கக்கூடாது. அவர் முதலமைச்சராக வந்தவுடனே என்ன நினைச்சாரு அப்படின்னா, எண்ணற்ற குழந்தைகள் வந்து பசியோட இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து அவர் மதிய உணவு திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு குழந்தைகள் பசியெல்லாம் படிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அவர். அதாவது பசி அறியாமல், பசினா என்னன்னே வந்து தெரியாத அளவுக்கு அவங்க படிக்கணும். காமராசர் காலத்தில் தொடங்கப்பட்ட மதிய உணவு திட்டத்தை விரிவுபடுத்த போகிறேன். அதாவது காமராசர் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த மதிய உணவு திட்டத்தை வந்து கொண்டு வந்தார். அதை வந்து விரிவுபடுத்தினவர் தான் வந்து நம்மளுடைய எம்ஜி ராமச்சந்திரன். இனிமேல் பள்ளி குழந்தைகளுக்கு காய்கறிகள் பருப்பு முதலியவற்றுடன் கூடிய உணவு வழங்கப்படும். இந்த திட்டம் இனி சத்துணவு திட்டம் என்று அழைக்கப்படும் என்று அறிவித்தார். உடனே அந்த சத்துணவுக்கு வந்து என்ன பண்ணார், பேர் வச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்துணவு திட்டம் அப்படின்னு வந்து பெயரை வந்து வைத்தார். அந்த திட்டத்தினுடைய பெயர் சத்துணவு திட்டம். சத்துணவு திட்டம் இதை கொண்டு வந்தவர் வந்து காமராசர். இதை வந்து இன்னும் வந்து விரிவுபடுத்தியவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் தான் வந்து இதனை வந்து விரிவுபடுத்தினது. அதுக்கு வந்து என்ன பெயர் இட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்துணவு திட்டம் என்ற பெயர் வந்து இருந்துச்சு. இந்த திட்டம் இனி சத்துணவு திட்டம் என அழைக்கப்படும் என்று அறிவித்தார். இளமை காலத்தில் பசியின் கொடுமையால் வாடியதை மறவாமல் தாம் ஆட்சிக்கு வந்ததும் பள்ளி குழந்தைகளின் பசியை தீர்க்க திட்டம் தீட்டிய அந்த உயர்ந்த மனிதர் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதாவது இளமையில் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார், சாப்பாடு கூட இல்லாமல் ஒருவேளை சாப்பாடுல தான் அவர் படித்து வாழ்ந்து வந்தார் இல்லையா. அந்த பசியினுடைய கொடுமை என்ன அப்படின்னு யாருக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசியால் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து பசியினுடைய கொடுமையானது தெரியும். அதனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம சாப்பாடுகளை வந்து வீணாக்கக்கூடாது, உணவை வந்து வீணாக்கக்கூடாது. அதை வந்து அவர் மறக்காமல் வந்து என்ன பண்ணார், இந்த சத்துணவு திட்டத்தை வந்து கொண்டு வந்தார். தாம் ஆட்சிக்கு வந்ததும் பள்ளி குழந்தைகளின் பசியை தீர்க்க திட்டம் தீட்டிய அந்த உயர்ந்த மனிதர் தான் யார், புரட்சி தலைவர் எம்ஜிஆர். எம்ஜி ராமச்சந்திரன் என்ற பெயரை சுருக்கி தான் நம்ம அவரை என்ன பெயர் வைத்து அழைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் என்று அழைக்கின்றோம். அவர்களுடைய நினைவை வந்து போற்றக்கூடிய வகையில் நம்ம நிறைய மெரினா கடற்கரைக்கு போனோம் அப்படின்னு சொன்னால் அங்கே அவர்களுடைய சிலையானது இருக்குது, நினைவிடமானது அவங்களுக்கு வைச்சிருக்காங்க. அடுத்ததாக புரட்சி நடிகர் எம்ஜிஆர். வறுமையின் கொடுமையை நன்கு உணர்ந்தவர். வறுமைனா என்ன அப்படின்னு எம்ஜிஆருக்கு நல்லாவே வந்து தெரியும். வறுமை காரணமாகவே அவரும் அவருடைய அண்ணனும் பள்ளி படிப்பை தொடர முடியாமல் நாடக குழுவில் சேர்ந்தனர். அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் அவங்க அம்மா மட்டும்தான் வந்து என்ன பண்ணுறாங்க, வேலை செஞ்சுட்டு வந்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. அது ஒரு வேலைக்கு தான் வந்து போதுமானதாக இருக்குது. அதனால் அவங்களால வந்து என்ன பண்ண முடியல, அதிகமாக வந்து படிக்க முடியல. உடனே பள்ளி படிப்பை வந்து பாதியிலே நிறுத்திட்டு அவர் என்ன பண்ணுறாரு, நாடகம் நடிக்கிறதுக்காக நாடக குழுவுக்கு போகிறார். அப்படி வந்து தான் வந்து திரைப்படங்களில் வந்து உயர்ந்த இடத்தை பிடித்து புரட்சி நடிகர் என்ற பெயரை வந்து வாங்கியவர். நாடக குழுவில் சேர்ந்தனர். நாடகங்களில்
சிறு சிறு வேடங்களில் நடிக்க தொடங்கினார். நாடகத்தில் சின்ன சின்ன கதாபாத்திரங்களில் வந்து நடிக்க தொடங்கினார். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணார், நடிகராக அவர் புகழ் பெற்றார். எம்ஜிஆர் தமது நடிப்பாற்றலால் நாடக குழுவின் முதன்மை நடிகராக உயர்ந்தார். சிறு சிறு கதாபாத்திரங்களை நடித்து அவர் அவருடைய நடிப்பினுடைய திறமையினால் என்ன பண்ணுறாங்களாம், நாடக குழுவினுடைய முதன்மை நடிகராக வந்து இருந்தார். எந்த ஒரு நாடகம் நடத்தினாலும் முதல்ல அவரை தான் வந்து கூப்பிடுவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதன் பின்னர் எம்ஜிஆர் திரைப்படத்துறையில் நுழைந்தார். அதுக்கப்புறம்தான் அவர் இந்த நாடகத்துறையில் இருந்து தான் அவர் எங்கே போனார், திரைப்படத்துக்கு வந்தார். நாடகத்துறையைப் போலவே திரைத்துறையிலும் முதலில் சிறு சிறு வேடங்களில் நடிக்க தொடங்கி விரைவிலேயே கதாநாயகனாக உயர்ந்தார். திரைத்துறைக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாருக்குமே வந்து ஒரு நடிகராகவோ நடிகையானவோ வாய்ப்பு வந்து கிடைக்காது. முதல்ல வந்து சிறு கதாபாத்திரங்களில் வந்து நடிப்பாங்க, அதில் வந்து அவங்க நடித்து புகழ் பெற்றாங்க அப்படின்னு சொன்னால் தான் அவங்க நடிகராக வருவாங்க. அதே மாதிரி அவரும் வந்து முதல்ல சிறு சிறு கதாபாத்திரங்களில் தான் வேடங்களில் தான் அவர் நடித்தார் அப்படின்றத சொல்கிறாங்க. எம்ஜிஆர் தாம் ஏற்று நடித்த கதை மாந்தர்கள் மூலம் ஏழை எளியோர் உழவர்கள் தொழிலாளர்கள் ஆகியோரின் முன்னேற்றத்துக்கு உரிய கருத்துக்களை எடுத்துரைத்தார். அவருடைய திரைப்படங்களில் வந்து யாருக்கெல்லாம் வந்து முன்னுரிமை அளிப்பதாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏழை எளியோர் ஏழைகளுக்கு, ஏழை எளியோர் அவங்க படக்கூடிய கஷ்டத்தெல்லாம் வந்து அவர் மையமாக வைத்து திரைப்படம் வந்து நடிச்சிருந்தார். அப்போ ஏழை எளியோர் உழவர்கள் உழவர்களுக்கு வந்து முன்னுரிமை தரணும் அப்படின்னு உழவர்களுடைய முன்னுரிமை அளிக்கக்கூடிய வகையில் வந்து அவர் திரைப்படம் வந்து நடிச்சிருந்தார். உழவர்கள் நிறைய திரைப்பட பாடல்கள் கூட வந்து இருக்கு. ஏழை எளியோர் உழவர்கள் தொழிலாளர்கள் அதாவது ஏழை எளியோர் உழவர்கள் தொழிலாளர்கள் ஆகியோருக்கு முன்னுரிமை தரக்கூடிய வகையில் வந்து அவர் என்ன பண்ணார், தன்னுடைய திரைப்படம் மூலமாக அவங்க எவ்வளோலாம் வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்றத மக்களுக்கு வந்து கொண்டு சேர்த்தவர் தான் வந்து எம்ஜி ராமச்சந்திரன். எனவே மக்கள் அவரை புரட்சி நடிகர் மக்கள் திலகம் என்றெல்லாம் போற்றினர். இவர் நடித்ததை பார்த்த மக்கள் வந்து இவருக்கு என்ன பெயர் வைத்து அழைத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரட்சி நடிகர். புரட்சி நடிகர்னாலே நமக்கு யாருன்னு தெரியும், எம்ஜிஆர். அப்போ புரட்சி நடிகர், புரட்சி நடிகர். அடுத்தது மக்கள் திலகம், மக்கள் திலகம். அப்போ மக்கள் வந்து எம்ஜிஆருக்கு வழங்கிய பெயர்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா புரட்சி நடிகர் மக்கள் திலகம் என்றெல்லாம் போற்றினர். மேலும் இந்திய அரசு மிக சிறந்த நடிகருக்கு வழங்கும் பாரத் பட்டத்தை அவருக்கு வழங்கி சிறப்பித்தது. அது மட்டும் அல்லாமல் அவருடைய திரைப்படங்களை பார்த்த இந்திய அரசு வந்து அவங்களுக்கு என்ன பட்டம் வழங்கியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரத், மிக பெரிய ஒரு பட்டம். அப்போ பாரத் என்ற பட்டத்தை வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. யாருக்கு, எம்ஜிஆருக்கு. யார் கொடுத்தாங்க, இந்திய அரசானது கொடுத்துச்சு. அது மட்டுமல்லாமல் திரைத்துறையில் நடிகர், திரைத்துறையில் அவர் நடிகராகவும் இருந்திருக்கார். நிறைய பன்முகமுக திறமைகளை கொண்டவர் தான் வந்து எம்ஜி ராமச்சந்திரன். நடிகராகவும் இருந்திருக்காரு, அது மட்டும் இல்லாமல் தயாரிப்பாளர், திரைப்படங்களில் அவரே வந்து என்ன பண்ணுவார், தயாரிப்பார். அது மட்டும் இல்லாமல் இயக்குனர், இயக்குனராகவும் அவர் பன்முக திறமை கொண்டு விளங்கினார். இயக்குனர்னு யார், அந்த படத்தை வந்து எடுப்பாங்களே டைரக்டர்ஸ், அவங்கள தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க, இயக்குனர்னு சொல்லுவாங்க. அப்போது எம்ஜி ராமச்சந்திரனுடைய பன்முக திறமைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் தயாரிப்பாளர் இயக்குனர். இப்போ நம்ம என்னன்னு எழுதணும், நடிகர் தயாரிப்பாளர், நடிகர் தயாரிப்பாளர். நடிகர் தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முக திறமைகளை ஒருங்கே பெற்ற ஒரு மனிதர் தான் வந்து எம்ஜி ராமச்சந்திரன். நிறைய திரைப்படங்கள்லாம் வந்து இவர் நடிச்சிருக்காரு. தூங்காதே தம்பி, தூங்காதே அந்த திரைப்பட பாடல், அதுக்கப்புறம் உன்னை போல் ஒருவன்,
அதெல்லாம் வந்து நிறைய திரைப்படங்கள் வந்து நடிச்சிருக்காரு. இவருடைய பன்முக திறமைகள் வந்து நடிகர், தயாரிப்பாளர், இயக்குனர். அடுத்ததாக நம்ம இந்த பாடப்பகுதியினுடைய தொடர்ச்சியினை நாம் அடுத்த வகுப்பில் வந்து பார்க்கலாம். நன்றி மாணவர்களே.